முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து பொள்ளாச்சி அந்த பகுதியில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, கேரளா பகுதியில் வந்து அதிகமாக இருந்தது. இப்போ உள் மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு தென்னை விவசாயிகள் அனைவருக்கும் வந்து இந்த சுருள் வெள்ளையினுடைய தாக்குதல் வந்து அறிகுறிகள் அங்கங்கே வந்து தென்பட்டுருக்கின்றன. இது வந்து இன்னொரு காரணம் வந்து இது மகசூல் வந்து இழப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறையுன்றதை வந்து இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது இயற்கை முறையில் வந்து கட்டுப்படுத்த முடியும். இது பூச்சிக்கொல்லி அடிச்சிங்கன்னா இன்னும் மென்மேலும் பரவும் சரிங்களா. இது வந்து நீங்கள் எப்படியெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வயலில் வந்து விளக்கு பொறி கண்டிப்பாக வைக்கணும் சரியா. விளக்கு பொறி அதுக்காக நம்ம வந்து விளக்கு பொறி வந்து காஸ்ட்லியான அந்த 3500 அந்த மாதிரி விளக்கு பொறி வைக்காமல் நீங்கள் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஈந்தர் லைட்டு நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஈந்தர் லைட்டை நீங்கள் வந்து வயலில் வந்து அங்கங்கே வந்து ஒரு 10 இடத்துல கீழே பேசின் மட்டும் எல்லோ கலரில் இருக்கும், அதில் நீங்கள் வந்து தண்ணி எதாவது ஊற்றியில் விளக்கெண்ணெய் எதாவது ஊற்றியில் நீங்கள் வச்சா போதும். இருக்கிற நேரத்தில் வந்து உங்களுக்கு நைட்டு இரவு நேரத்தில் வந்து இந்த பூச்சிகள் வந்து வெள்ளையினுடைய பூச்சிகள் வந்து ஒட்டிக்கும். ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஒட்டும் பொறி வந்து கண்டிப்பாக வைக்கணும் வயலில் வந்து. நீங்கள் தென்னை மர தோப்பில் மஞ்சள் ஒட்டும் பொறின்றது வந்து நம்ம இந்த வேளாண் பயிர்களுக்கு வந்து அங்கங்கே வைக்கும் அந்த பயிர் இல்லை. இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு தார்பாலின் ஷீட், மஞ்சள்களை தார்பாலின் ஷீட்டில் விளக்கெண்ணெய் சரிங்களா, இல்லைன்னா கிரீஸ் இல்லை கழிவாயில் கூட யூஸ் பண்ணலாம். எதனால யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மரத்தண்டில் சரியா, தென்னை மரத்தண்டில் 6 ஹைட்டுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு மரம் நிறைய வந்து கொஞ்சம் மேன் பவர் அதிகமாக இருந்தால் தனித்தனியாக நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 10 இடத்துல தென்னை மரத்துக்கு வந்து ஹைட்டில் 6 ஹைட்டில் ஒரு தென்னை மரத்துக்கு இன்னொரு தென்னை மரத்துக்கும் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 அகலம் 3 நீளம் எவ்வளோ இருக்கோ நீங்கள் பார்த்துங்க. ஒரு தென்னை மரத்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ இருக்கோ அந்த நீளம் பார்த்துட்டு 3 அகலம் இருந்தால் போதும். அதை நீங்கள் அங்கங்கே நீங்கள் வந்து இந்த நான் சொன்ன அந்த தார்பாலின் ஷீட்டு மஞ்சள் கலர் வாங்கி விளக்கெண்ணெய் இல்லை கிரீஸ் எல்லாம் வந்து நீங்கள் தடவி நீங்கள் வச்சிங்கன்னா இந்த சுருள் வெள்ளையானது ஒட்டிக்கும் சரியா. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தென்னை மரத்தை சுற்றி வந்து உங்களுக்கு தட்டைப்பயிர் வந்து சாகுபடி பண்ணணும் சரிங்களா. தட்டைப்பயிர் இல்லைன்னா மஞ்சள் கலர் எந்த பூ பயிர்னாலும் நீங்கள் சாகுபடி பண்ணிங்கன்னா இருக்கக்கூடிய நன்மை தரும் பூச்சிகள் வந்து அதிகமாகும் சரிங்களா. இதில் வந்து என்னென்னா என்கார்சியான ஒரு ஒட்டுணி இருக்குது. ஆல்ரெடி இந்த தென்னை மரத்தில் வந்து அந்த என்கார்சிய ஒட்டுணியை வந்து டெவலப் ஆயிருக்கு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இலைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில இடத்துல வந்து ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு அறிகுறி. இது வந்து என்கார்சிய ஒட்டுணி ஒன்று, ஒவ்வொரு இதில் வந்து ஒரு மரத்தில் வந்து நம்ம 10 தென்னை ஆராய்ச்சி நிலையம் ஆலியா நகரில் இல்லைன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண்மை பூச்சியல் துறையிலையும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதுவும் வந்து பண்ணலாம். இந்த இதை வந்து நம்ம அதிகரிக்கணும். ஆல்ரெடி வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து டெவலப் ஆகிருக்கு தென்னை மரத்தில், அதை அதிகரிக்கிறதுக்கு அதுக்கு உணவு தேவைக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், தென்னை மரத்தை சுற்றி தட்டைப்பயிர் மஞ்சப்பயிர் இதெல்லாம் வந்து சாகுபடி பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கரும்பூசண நிறமாக வந்து இருக்குங்களா தென்னை மரத்தில், அதை இமீடியேட்டாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த உடனே வந்து நீங்கள் வந்து பூச்சி வந்து அடியில் இருக்கும் அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சு பச்சை வந்து தண்ணியை வந்து நல்லா பீச்சி அடிக்கணும். நல்லா ராக்க ஸ்ப்ரே போட்டு குட்டையாக இருந்தால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து செவல்னா கொஞ்சம் வந்து தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், நெட்டையில் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பட் ஆனால் நெட்டையில் வந்து நம்ம அவ்வளோ தூரம் டிராக்டர் வச்சு அவ்வளோ தூரம் அடிக்கின்ற அந்த சிரமமெல்லாம் வந்து விவசாயிகள் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் நம்ம வந்து இந்த முறைகளை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இந்த ஒட்டுணி விடுதல், விளக்கு பொறி வைக்கிறது, மஞ்சள் ஒட்டும் பொறி வைக்கிறது இதெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். தண்ணி வச்சு பீச்சு அடிச்சிங்கன்னா எல்லா பூச்சியும் நம்ம ஆல்ரெடி வந்து மஞ்சள் ஒட்டும் பொறி அங்கங்கே வச்சிருக்கோம். ஸோ அதில் போய் ஒட்டிக்கும் சரிங்களா, விளக்கெண்ணெய் ஒட்டிக்கும். அதை நீங்கள் ஒரு 2 முறை நீங்கள் வந்து அதிகமாக இருந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் விளக்கெண்ணெய் இல்லை கிரீஸ் வந்து ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரும்பூசண நிறத்தை வந்து நீங்கள் மாற்றுறதுக்கு மைதா மாவு சரிங்களா, மைதா மாவு. இப்போ நீங்கள் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா 1 மைதாவை 1 தண்ணியில் நீங்கள் நல்லா பாயில் பண்ணிக்கலாம் சரிங்களா. பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை கொலக்கொலன்னு ஆயிரும், அதில் நீங்கள் வந்து கொலக்கொலன்னு ஆன பின்னாடி ஒரு 20 கழித்து ஒரு 20 தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இன்னும் ரொம்ப லிக்விடாயிரும். அப்போ லிக்விட் ஆகும்போது அதுலேருந்து ஒரு 20 1 தண்ணி சரியா, 20 1 தண்ணியில் ஒட்டு திரவம் சேர்த்துக்கலாம். ஒட்டு திரவன்றது நம்ம வேளாண்மை இடுபொருள் கடையில் வந்து கிடைக்கும், சாண்டவிட்டு என்ட்ரானு பல பேரில் வந்து இந்த காதர் சோப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, அது மாதிரி வந்து வேளாண்மை இடுபொருளில் வந்து ஒட்டு திரவம் அதை நீங்கள் சேர்த்து நீங்கள் வந்து ராக்க ஸ்ப்ரேயிலோ இல்லைன்னா இப்போ எதிலையும் நீங்கள் வந்து தென்னை மரத்துக்கு நீங்கள் தெளிச்சிங்கன்னா அந்த கரும்பூசண நிறத்தில் இந்த பசை போன்ற அந்த மைதா மாவு பசை போய் ஒட்டிக்கும். வெயில் வந்து நல்லா காய காய அந்த பசை வந்து இந்த கரும்பூசண நிறமாக வந்து இதாயிரும். அது வந்து என்னென்னா சூட்டி மோல்டு அந்த பூச்சி வந்து திரவம் வந்து ஏற்படுத்தப்படுத்து கரும்பூசணம்
இது வந்து படிஞ்சிடும், அதை வந்து இமிடியேட்டாக வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக நமக்கு இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியாத இது இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் தான் வந்து இந்த இயற்கை மருந்து மட்டும் யூஸ் பண்ணணும். அது என்னன்னா பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய், சரிங்களா, எல்லா இடத்துலையும் வந்து வேப்பெண்ணெய். இது ஒரு லிட்டருக்கு 5 மில்லி யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அசாடிராக்டின், சரிங்களா, அசாடிராக்டின்ற மருந்தும் நீங்கள் வந்து ஒரு லிட்டருக்கு நீங்கள் வந்து அதுவும் 5 மில்லி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பூச்சி மருந்து தயவுசெய்து தேவையில்லாத பூச்சி மருந்தை நீங்கள் பயன்படுத்த வேணாம், பயன்படுத்திங்கன்னா இன்னும் மென்மேலும் வந்து அதிகரிக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த தென்னையில் வந்து சுருள் வெள்ளையினுடைய தாக்கத்தினுடைய அறிகுறிகள், கட்டுப்படுத்த முறைகள். இதை நீங்கள் வந்து நியரஸ்ட் இருக்கிற வேளாண் அறிவியல் நிலையமோ இல்லை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலை விஞ்ஞானிகளோ யாருனாலும் நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்கள் வந்து உங்கள் வேளாண் உதவி இயக்குனர் இருப்பாங்க ஒவ்வொரு வட்டத்துக்கும், அங்கே வந்து வயலில் வந்து வருவாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் தகவலை கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆலோசனை பண்ணி இல்லை எங்ககிட்ட நேராக நீங்கள் அலைபேசி எண்ணை வாங்கிட்டு வாட்ஸ்அப் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் அனுப்பி ஒரு இமீடியட்டாக என்ன மருந்தோ அதை மட்டும் நீங்கள் அடிச்சிங்கன்னா இந்த மருந்து நீங்கள் அந்த சுருள் வெள்ளையினுடைய பூச்சியை வந்து கட்டுப்படுத்துங்க. ஸோ என்னுடைய நம்பர் அலைபேசி நம்பர் 97 86 97 86 79 26 96 9 7 8 6 7 9 2 6 9 6 முனைவர் கு சசிகுமார், உதவி பேராசிரியர் கே வி கே வெள்ளூர்.